சுசி கணேசன் இயக்கத்தில் அப்போது முன்னணி நடிகராக இருந்த பிரசாந்த் நடித்த விரும்புகிறேன் திரைப்படத்தில் கடந்த 2000 நாயகியாக அறிமுகமானவர் நடிகை ஸ்னேகா. பார்ப்பதற்கழகாகவும் குடும்ப பாங்கான முகத்தோற்றமும் கொண்டவர் என்பதால் குடும்ப பாங்கான வேடங்களிலேயே தொடர்ந்து நடித்தார். லிங்குசாமி இயக்கிய ஆனந்த படத்தில் இடம்பெற்ற பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் பாடல் மூலம் பெரும்பாலான ரசிகர்களையும் கவர்ந்தெழுத்தார். அதன் பிறகு கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, சிம்பு, தனுஷ் என அனைத்து முன்னணி நடிகர்களுடனும் ஜோடி போட்டு நடித்தார் ஸ்னேகா. திரைப்பயணத்தில் வெற்றிகரமாக இருந்தது போலவே காதலிலும் வெற்றி பெற்று காதலித்தவரையே வெற்றிகரமாக திருமணமும் செய்து கொண்டார். அச்சமுண்டு அச்சமுண்டு படத்தில் இணைந்து நடித்ததன் மூலம் ஸ்னேகா, பிரசன்னா ஆகிய இருவரும் நல்ல நெருங்கிய நண்பர்களாக மாறினர். நாளடைவில் இருவருக்கும் ஒருவருக்கொருவர் மேல் காதல் மலர்ந்துள்ளது. காதலில் விழுந்த இந்த ஜோடி உருகி உருகி காதலித்ததோடு மட்டுமல்லாமல் கடந்த 2012 பிரம்மாண்டமாக திருமணமும் செய்து கொண்டனர். தற்போது ஒரு மகன் ஒரு மகள் என இரு குழந்தைகளுடன் செட்டிலாகி மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தி வருகின்றனர். தற்போதும் முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரங்கள் கிடைத்தால் நடிகை ஸ்னேகா தவிர்க்காமல் நடித்து வருகிறார். திருமணத்திற்கு பின் தெலுங்கில் பல படங்களில் குணச்சித்திர வேடத்தில் நடித்துள்ளார். தற்போது தமிழில் அம்மா வேடங்களிலும் நடிக்க துவங்கிவிட்டார். மேலும் தொலைக்காட்சி சேனல்களில் ரியாலிட்டி ஷோக்களிலும் பங்கேற்று வருகிறார். அதேபோல் கணவருடன் இணைந்தும் தனியாகவும் விளம்பர படங்களிலும் நடித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடிகை ஸ்னேகாவிற்கும் பிரசன்னாவிற்கும் விரைவில் விவாகரத்து ஆகப் போகிறது என்ற தகவல் தீயாய் பரவி ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஆனால் அந்த தகவல் உண்மையில்லை, வெறும் வதந்தி என ஸ்னேகாவே முற்றுப்புள்ளி வைத்தார். நடிகை ஸ்னேகா திரையுலகில் டாப் நடிகையாக இருந்த காலகட்டத்தில் பிரபல நடிகர்களான ஸ்ரீகாந்த், ஷாம், மாதவன் ஆகியோர் ஸ்னேகாவை காதலித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த காதல் அவர்களுக்கு கைகூடவில்லை. அதன்பின் பிரபல இயக்குனர் ஒருவருடன் திருமணம் வரையெல்லாம் சென்றாராம். ஆனால் அந்த திருமணமும் நடக்கவில்லையாம். இந்நிலையில்தான் பிரசன்னாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டாராம். செய்திகளை சுடுசிடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. இயக்குனர் ஹரி இயக்கத்தில் கடந்த 2008 நடிகர் பரத் நடிப்பில் வெளியான சேவல் திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை பூனம் பாஜ்வா. கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கதையம்சம் கொண்ட படம் என்பதால சேவல் படத்தில் இவர் வெளிப்படுத்தியிருந்த நேர்த்தியான நடிப்புக்கு பாராட்டுகள் குவிந்தன. முதல் படத்திற்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து தெனாவட்டு, கச்சேரி ஆரம்பம் என அடுத்தடுத்து 2 திரைப்படங்களில் நடிகர் ஜீவாவுடன் ஜோடி சேர்ந்து நடித்தார். திரையில் இவர்களது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனதுனால இந்த 2 படங்களுமே நன்றாக ஓடியதோடும் ஓரளவுக்கு பெயரையும் பெற்று தந்துச்சு. இதையடுத்து துரோகி, தம்பிக்கோட்டை, ஆம்பள, ரோமியோ ஜூலியட், அரண்மனை 2, முத்துன கத்திரிக்கா, குப்பத்து ராஜா உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தமிழ் மட்டுமின்றி மலையாளத்திலும் சில படங்கள்ல கதாநாயகியாகவும் கெஸ்ட் ரோல்களிலும் நடிச்சிருக்காங்க. ஆனாலும் எதிர்பார்த்த அளவுக்கு சினிமா உலகில் ஜொலிக்க முடியல. சமீப காலமா தமிழ் சினிமாவில் கிடைத்த வரவேற்பு தற்போது இல்ல, வாய்ப்புகள் இல்லாமலும் தவித்து வரும் நடிகை பூனம் பாஜ்வா கடைசியாக ஜிவி பிரகாஷுடன் இணைந்து குப்பத்து ராஜா படத்தில் நடிச்சிருந்தாங்க. என்னதான் பெரிதாக பட வாய்ப்பு இல்லைனாலும் முழு முழு மெழுகு சிலை போன்ற அழகாலும் சமூக வலைதளங்கள்ல ஏகத்துக்கும் தாராளம் காட்டி வெளியிடும் புகைப்படங்களாலும் பூனம் பாஜ்வாவுக்கு ரசிகர்கள் பட்டாலும் ஏராளம். இன்ஸ்டாகிராம்ல இவர் கலர் கலராக வெளியிடும் புகைப்படங்களுக்கென்றே காத்து கிடக்கும் ரசிகர்களும் உண்டு. அப்படிப்பட்ட ரசிகர் ஒருவர் தன் மீதான அதீத பிரியத்தால் செய்த செயலை தான் பூனம் பாஜ்வா பேட்டி ஒன்றில் தெரிவித்து பூரித்து போயிருக்காங்க. தற்போது மலையாளத்தில் உருவாக்கியுள்ள 19ஆம் நூற்றாண்டு எனும் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள பூனம் பாஜ்வா அந்த படம் தொடர்பாக ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி அளிச்சாங்க. அப்போது தான் அந்த சுவாரஸ்யமான காதல் கதையையும் பகிர்ந்துகிட்டாங்க. அதாவது தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஒருவன் திருமண ப்ரப்போசல் அனுப்பி இருந்ததாக பூனம் பாஜ்வா சொல்லியிருக்காங்க. மேலும் அதில் அந்த மாணவன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன், எனக்கு வயது குறைவா இருந்தாலும் எனக்கு 21 வயதாகும் வரை காத்துருங்க, வயது வித்தியாசம் பிரச்சனை இல்லை, ஏன்னா இப்போது ட்ரெண்டே மாறிடுச்சு, எனது அம்மாவையும் சமாதானம் செஞ்சுட்டேன், நீங்கள் தொடர்ந்து கிளாமராக நடிக்கலாம் என தெரிவித்து ப்ரொபோஸ் செய்துள்ளான் அந்த மாணவன். மேலும் நான் கிளாமரை பெரியதாக நினைக்கவில்லை, எல்லாம் மனசுதான் காரணம், சினிமாவில் இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவரது இந்த கருத்துக்கள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது.
செய்திகளை சுடுசிடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்.